வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் படத்தோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஹோம்பேல் ஃபிலிம்ஸ் அவங்க வந்து சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, அவங்களுடைய பேனரில் டைரக்டர் சுதா கோங்கரா வந்து ஒரு படம் பண்ண போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த படம் வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ண ஒரு படம் அப்படிங்கிறதுமே வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு, டைரக்டர் சுதா கோங்கரா ஆக்டர் சூர்யா இவங்களுடைய காம்போவில் மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ண போகிறாங்க. அந்த படமும் ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணதான் அப்படி சொல்லிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு இந்த ஆபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து ஆக்டர் சூர்யா அண்ட் சுதா கோங்கராவுடைய ப்ராஜெக்ட் அப்படி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கிடையாது, ஆக்டர் சூர்யா அண்ட் சுதா கோங்கராவுடைய ப்ராஜெக்ட் வந்து 2D தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. சோ இந்த ஹோம்பேல் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த ப்ராஜெக்ட் வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட். இதுல யார் ஹீரோவா நடிக்கிறா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. மேபி அடுத்தடுத்து இந்த படத்தோட அப்டேட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கேஜிஎஃப் சாப்டர் 2 படம் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கர சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. சோ ஃபார்மர் போலீஸ் கமிஷனர் ஆஃப் பெங்களூர் பாஸ்கர் ராவ் வந்து இந்த கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு ராங் மெசேஜ் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி ஒரு கேங்ஸ்டரை தான் வந்து இவங்க ஹீரோவாக காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான படங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ராங் இம்ப்ரெஷனை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாது, இனிமையாவது இந்த மாதிரி படங்களை வந்து எடுக்காதீங்க அப்படின்னு அவர் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அது எத்தனை பேர் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இந்த கேஜிஎஃப் படத்தோட டேரக்டர் பிரசாந்த் நீலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்துக்கு அப்புறமா இப்போ இவர் அடுத்து பிரபாஸை வச்சு எடுக்கிற சாலார் படமும் வந்து ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்தோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 3க்கான ஒரு லீடு கொடுத்து எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் சாப்டர் 3க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பிரசாந்த் நீல் வந்து சாலார் படம் எடுத்துகிட்டு இருக்காரு, படத்தோடைய 30% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சாலார் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேஜிஎஃப்க்கு வருவாங்க. சாலார் படமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறதாகவும் சொல்லப்படுது. ஸோ சாலார் முடிச்சுட்டு தான் பிரசாந்த் நீல் வந்து மறுபடியும் இந்த கேஜிஎஃப் சாப்டர் 3யை வந்து எடுப்பார். இன்னொரு பக்கம் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஜிஎஃப் சாப்டர் 3 சாலார் 2 இது ரெண்டுமே வந்து ஒரே ஃபிலிம் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யஷும் இருப்பார் பிரபாஸும் இருப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் இப்போ நம்மளால் இதை பற்றி கன்ஃபார்மாலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா சாலார் படம் வந்து எந்த கான்செப்டை பேஸ் பண்ண ஒரு படம், கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த காலகட்டத்தில் நடக்குது, எதை பேஸ் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு எதுவுமே தெரியல. படம் வந்தால் தான் நமக்கு தெரிய வரும். அட்லீஸ்ட் படத்தோடைய டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனால் தான் ஓரளவுக்கு நம்மளால் கெஸ்ஸாவது பண்ண முடியும். கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்தோடைய பேக் ஸ்டோரி பற்றி நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் படத்துக்கு சாப்டர் 1 சாப்டர் 2 மட்டும்தான், சாப்டர் 3 வந்து கிடையாது அப்படின்னு மூவி டீமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 இருக்குது அப்படின்னு சொல்லி படத்தோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கே வந்து போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்டு வந்து ப்ரோ நீங்கள் வந்து சாப்டர் 3 இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் சாப்டர் 3 இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் பிரசாந்த் நீலே வந்து இந்த கேஜிஎஃப் படத்துக்கு சாப்டர் 1 சாப்டர் 2 மட்டும்தான் அப்படின்னு அவரே சொல்லியிருந்தார். அப்போ கேஜிஎஃப் சாப்டர் 3க்கான ஐடியா இவங்க எப்போ கிரியேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த படத்தோடைய டேரக்டர் பிரசாந்த் நீல் வந்து கேஜிஎஃப் ஸ்டோரி எழுதும் போது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 சாப்டர் 2 இது ரெண்டு சாப்டர் மட்டும்தான் அவர் ரெடி பண்ணியிருக்காரு. சாப்டர் 2 தான் படத்தோடைய கன்க்ளூஷனாகவே இருந்திருக்கு அப்படி தான் வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ சாப்டர் 1 ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்சு, பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு. சாப்டர் 2க்கு வந்து எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட கேஜிஎஃப் சாப்டர் 3 நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு சின்ன லீடை இந்த படத்தில் வந்து இவங்க கொடுத்துருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து தளபதி 66. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் கூட ஆக்டர் சரத்குமார் நடிக்கிறாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் ஆக்டர் சரத்குமார் வந்து தளபதி விஜயோடைய அப்பாவாக நடிக்கிறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தளபதி விஜய்க்கு வந்து ரெண்டு பிரதர்ஸ் கேரக்டர் இருக்காங்க. ஸோ ஒரு பிரதருக்கு வந்து ஆக்டர் மோகனை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பிரதர் கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிரசாந்தை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து இப்போ ஹீரோவாக நடிக்கிறதுனால இந்த ரோல் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லப்படுது. ஆக்டர் மோகன் கூட இந்த தளபதி 66 படத்தில் கன்ஃபார்மாக நடிக்கிறாரா அப்படிங்கிறது இன்னுமே தெரியல. ஏன்னா அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னும் எதுவுமே வரல. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஆக்டர் மோகன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தமிழ் சினிமாவில் வந்து ஹரா அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அந்த படத்தோடைய டீசர் கூட வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படத்தோடைய டேரக்டர் விஜய் ஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா டேரக்டர் ஹெச் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் மோகனை அப்ரோச் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து சொன்னாராம். இந்த சம்பவம் வந்து இப்போ நடக்கலை, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. டேரக்டர் ஹெச் வினோத் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசில் அப்போ நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக சொல்லப்படுது. ஸோ எந்த ஸ்கிரிப்டை ஆக்டர் மோகன் கிட்ட இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ AK நடிச்சிட்டு இருக்கிற AK-61 இந்த படத்தோடைய ஸ்கிரிப்டை தான் அந்த டைமில் வந்து ஆக்டர் மோகனை வந்து அப்ரோச் பண்ணி இவர் சொல்லியிருக்காரு. STR பார்த்தீங்கன்னா அவருடைய வெந்து தெளிந்தது காடு படத்தோடைய ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த படத்துக்கு அப்புறமா 10 தலை படத்தில் போய் நடிக்க போகிறாராம். இந்த 10 தலை
தலை படத்தோடைய ஷூட்டிங் வந்து மே 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 தலை படத்தில் நடித்து முடித்ததுக்கு அப்புறமா கொரோனாகுமார் படம் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லப்படுது. நடுவில் பார்த்தீங்கன்னா கொரோனாகுமார் படம் வந்து டிராப்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் படம் வந்து டிராப்டு கிடையாது, படம் இருக்குது. 10 தலை படத்தில் நடிச்சுட்டு அதுக்கப்புறமா எஸ்டிஆர் போயிட்டு இந்த கொரோனாகுமார் படத்தில் தான் நடிக்க போகிறதா சொல்கிறாங்க.